ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய டே இன் மை லைஃப். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டே. ஆக்சுவலி மார்னிங் எழுந்துட்டேன் இப்போ கீழே வந்து எழுந்துட்ட உடனே தான் உங்களுக்கு நான் ஃபிலிம் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஆப்பிள் சைடர் இன்றைக்கி குடிச்சிட்டு மேலே போய் நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். சாரிங்க, தூங்கி எழுந்து வந்த உடனே பேசுகிறதுனால உங்களுக்கு வந்து தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, ஃபேஸ்மே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஆஃப் வாட்டர் இதை வந்து நான் சூடு பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1 minute 40 seconds to 45 seconds நான் சூட் பண்ணுவேன் இதை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் சைடர் வினிகர் இருக்குது, நான் கிச்சனில் வந்து இங்கேயே வச்சுருப்பேன் எப்பயுமே. ஸோ 2 tablespoons ஆப்பிள் சைடர் வினிகர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிக்க போகிறேன் நான். ஸோ மார்னிங் டீடாக்ஸ் வாட்டர். நெக்ஸ்ட் மேலே போய் நம்ம ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுதான். ஸோ வாங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் ராகி தோசை பண்ண போகிறேன். ராகி மாவும் ரவையும் பார்த்தீங்கன்னா ஒரே, எவ்வளோ ராகி மாவு எடுக்கிறீங்களோ அவ்வளோ ரவை எடுத்துக்கணும். ஸோ 1/2 cup ரவை ராகி எடுத்துக்கிறேன், 1/2 cup ரவை. அதை விட 1/2 cupனால் 120 ml. ஸோ அதை விட கம்மியாக ரைஸ் அதோட பாதி ரைஸ் ஃப்ளார் போட போகிறேன், அதாவது அரிசி மாவு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ஒரு 60 ml தயிர் போட போகிறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம். நீங்கள் வந்து பெப்பர் வேணால் பெப்பர் போட்டுக்கலாம், அது உங்கள் இஷ்டம்தான். நான் பெப்பர் போடல. ஆரத் வந்து பார்த்திங்கன்னா 1 சாப்பிடுவேன், நானும் ஒரு ராகி தோசை, ஹஸ்பண்ட் ஒரு 2-3 சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு இது போதும், எனக்கு இந்த குவான்டிட்டி. மார்னிங்கில் அவ்வளோவா சாப்பிட முடியாது, ஸோ அதனால் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் நான். நீங்கள் நிறைய வேணும் அப்படின்னீங்கன்னா டபுள் த குவான்டிட்டி கூட போட்டுக்கலாம். ஸோ 1/2 cup ராகி போட்டிருக்கேன் அண்ட் 1/2 cup வந்து ரவை போடுறேன் நான். ஸோ அரிசி மாவு, தயிர் கொஞ்சம், ஸோ இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், ஜீரகமும் கொஞ்சம் போட்டுட்டு, உப்பு, ஒரு கப் தண்ணி. தண்ணி நிறைய வேணும், தண்ணியாக இருந்தால் நல்லா மெல்லீஸாக வரும். ஸோ போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். ஸோ ராகி மாவு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நம்மலாம் ராகியை வந்து அப்படியே மறந்துட்டு வரோம். ஸோ நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் அது எப்படியாவது ராகி ஒன்று ராகி தோசை இல்லை ராகி அடை செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள். நாருக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து ஓரளவுக்கு நம்ம அவங்களுக்கு கொடுக்க டேஸ்ட் பழகிட்டோன்னா பெருசானாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இப்படியே வந்து 15 minutes விட்டுற போகிறேன். இதை 15 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம தோசை ரெஸ்டிங் பீரியட் 15 minutes நான் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டுங்க. அண்ட் ஆறுத்தும் வந்து கீழே இறங்கிட்டாரு, ஐ மீன் தூங்கி எழுந்துட்டான். ப்ரஷ் பண்ணியா? ஹாய் சொல்லு எனக்கு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங். ஹாய், ஹவ் ஆர் யூ? கேளு, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா? யா யா. சரி, இப்போ நீ என்ன பண்ண போகிற? வேணுமா? ஆரி பாப்பா வந்து போய் உட்கார்ந்துட்டு விளையாட போறீங்க. ஓகே.
ஓகே. ஸோ தோசைக்கு நல்லா கல் காஞ்சிருச்சுங்க. நான் கொஞ்சம் ரவா தோசை கன்சிஸ்டன்சி தான் வச்சுருக்கேன். இன்னமும் நீங்கள் தண்ணியாக கூட ஊற்றிக்கலாம், நல்லா வரும் இது. ஸோ ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற போகிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறைய பிடிக்குங்க, நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக எண்ணெய் இருந்தால். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றிப்பேன். அண்ட் எல்லோரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லோரும் சர்க்கரை வச்சு தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் பனை சர்க்கரை பனை வெல்லம் இருக்கும் இல்லைங்களா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஹெல்த்தியான டிஷ்ன்றதுனால நானுமே வந்து ப்ரோட்டீன் ஷேக் குடிக்கல, ராகி தான் ராகி தோசை தான் சாப்பிட போகிறேன். ராகி பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வீக்லி ஒன்ஸ் நம்ம மாதிரி தோசை அடை அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்லாங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சாப்பிட்டுட்டு அம்மாக்கிட்ட பேசிட்டு போகிறேன். அம்மாக்கிட்ட பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஹஸ்பண்ட் வீட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், ஸோ மெதுவாக அப்படியே செய் அப்படின்ட்டார் அவர். அவரும் சாப்பிட்டுட்டு போயிடுவார். கத்திரிக்காய் முருங்காய் சாம்பார் அண்ட் சிக்கன் ஃப்ரை தான் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு வந்து நேற்று பண்ண பீட்ரூட் இருக்குது, ஸோ சப்பாத்தி கூட சாம்பாரும் பீட்ரூட்டும் வச்சு நான் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் நான். இதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். நான் சாம்பாருக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன் அண்ட் புளியும் ஊற வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு அண்ட் ரைஸும் ஊற வச்சுட்டேன். அண்ட் முருங்கைக்காய் இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது வந்து ஃப்ரோசன் முருங்கைக்காங்க. இது அண்ட் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஸோ கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் அண்ட் இது வந்து சிக்கன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து பருப்பை வந்து வேக வைக்க போகிறேன் நான் குக்கரில். காயெல்லாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பருப்பு வேக வச்சுருக்கேன் அண்ட் வந்து ரைஸும் வந்து குக் ஆகிட்டுருக்கு. சிக்கன் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி நல்லா சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாம்பார் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ சாம்பார் ஒரு சைட் கொதிச்சிட்ருக்குங்க. ஸோ சிக்கனுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஒரு பட்டை மூணு கிராம்பு வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாவை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக பொரிஞ்சதுன்னா பொரிஞ்ச உடனே எடுத்துகிட்டு போகிறேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான். அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லதுங்க. ஆறுத்துக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் பார்த்திங்கன்னா கோல்டு இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெப்பர் போடுறேன், நல்லா காரமாக இருக்கட்டும்ன்றதுக்காக. ஸோ எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு நான் இப்போ மிக்சியில் வந்து பவுடர் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிக்கோங்க. ஸோ கடாய் வச்சுட்டு நான் வந்து ஒரு 6-7 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பட்டை கிராம்பு போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே சோம்பு போட போகிறேன். சோம்பு போட்டுட்டு பூண்டு கருவேப்பிலை இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா தாளிக்க போகிறேன். ஸோ அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம், நான் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது நான் போட்டுட்டு நல்லா வதக்க போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டேன், போட்டுட்டு நல்லா வதக்குறேன் நான். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்குறேன். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா போட்டு வதக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து 2 LB கிட்டத்தட்ட 1 கிலோ சிக்கனை போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். அண்ட் மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்க போகிறேன். சிக்கன்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி விடும். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் வேக விட போகிறேன். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அதை சிக்கனை வேக விட போகிறேன். ஸோ சிக்கன் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பவுடர் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நல்லா தண்ணியாக இருந்தாலும் இந்த பவுடர் போட்டோடனே கொஞ்சம் திக்காகிடும். ஸோ கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க.
அண்ட் நான் பார்த்தீங்கன்னா நைட்டுக்கும் வந்து இந்த கிரேவி வச்சுக்க போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் வச்சுக்க போகிறேன் பண்ண போகிறேன் நான். இல்லைனா நான் வந்து சுக்கா மாதிரி பண்ணிவிடுவேன். ஸோ சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த மசாலாவை போட போகிறேன். இதில் மசாலா போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் கொஞ்சம் தண்ணி இருக்கிறது வந்து நல்லா ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும். ஸோ டன்ங்க. இப்போ நான் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட போகிறேன். ஸோ எல்லாம் ரெடிங்க. சிக்கன் ஃப்ரை, சாம்பார், ரசம் எல்லாம் ரெடி. இப்போ போய் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அறுத்தும் மேலே ப்ளே ஏரியாவில் போய் விளையாடிட்டுருக்கோம். மை நேம் இஸ் பௌடோஷே. கேமராவை ஆன் பண்ணாலே அவனும் பேசணும் அப்படின்னு இருப்பான். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. ஸோ மேலே விளையாடிட்டே நான் வந்து அவன் கூட விளையாடிட்டே நான் உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் விளையாடி முடிச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் அப் பண்ணிவிட்டு கீழே போய் காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். ஸோ 2-3 பேர் பார்த்திங்கன்னா வந்து காஃபி எப்படி பண்ணுறீங்க, இந்த நிஞ்சா காஃபி மேக்கரில் ஒரு ரிவ்யூ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ரிவ்யூ. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து அன்னெசரியாக இருக்கலாம். ஸோ ஐம் ஸோ சாரி, ஏன்னா அவங்களோட 2-3 பேர் கேட்டாங்க அவங்களுக்காக நான் இதை இந்த காஃபி எப்படி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். நான் நிஞ்சா காஃபி மேக்கர் இது. ஸோ இல்லை தான் நம்ம வந்து காஃபி பவுடர் போடுறோம். இங்கே வந்து இது பார்த்தீங்கன்னா வாட்டர் டிஸ்பென்சர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவல் எல்லாமே இருக்குது, எவ்வளோ லெவல். இது எக்ஸ்எல் கப்ங்க. இது இது வந்து ட்ராவல் சைஸ், இது வந்து ஹாஃப் அந்த, அண்ட் இது வந்து மேக்ஸிமம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. இது அந்த கப் இருக்குங்களா, இது கப் எக்ஸ்எல் கப், ட்ராவல், மல்டி சர்வ், அண்ட் ஹாஃப், அண்ட் ஃபுல் ஜக், ஐ மீன் ஃபுல் ஜார்க்கும் வரும் உங்களுக்கு. இதில் கிளாசிக் ப்ரூ இருக்குது. நான் கிளாசிக் ப்ரூ நான் இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. ரிச் ப்ரூ ட்ரை பண்ணியிருக்கேன். ஓவர் ஐஸ் ப்ரூ நான் ட்ரை பண்ணது கிடையாது, எப்படி இருக்குன்னு தெரில. ரிச் ப்ரூ நல்லா இருக்குங்க. ஸ்பெஷாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். பக்கா ஃபில்டர் காஃபி மாதிரியே இருக்கும் இது குடிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்ட்ஸ் தான் வரும். இதில் வந்து ஒரு 2 பேர் வரைக்கும் குடிக்கலாம். இந்த கான்சென்ட்ரேட்டடாக வரும். அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஃபே 14 சொல்லிட்டு 8 ஓன்ஸ் இருக்குது. நான் இதை ட்ரை பண்ணது கிடையாது. நான் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷாலிட்டியும் இந்த ரிச் ப்ரூ மட்டும் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மெஷரிங் ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போகிறேன். ஆல்ரெடி நான் ஐ மீன் ரிச் ப்ரூவில் பண்ணி வச்சுருந்தோம் நேற்று ஈவினிங். ஸோ அதோட மீதி இருக்குது கொஞ்சம் அந்த காஃபியும். அதே மாதிரி நான் வந்து இன்னைக்கு வந்து ஸ்பெஷாலிட்டி 4 ஓன்ஸில் அந்த காஃபியும் ரெண்டுத்துக்கும் எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் தான் குடிச்சிட்டு உங்களுக்கு சொல்ல போகிறாரு. அண்ட் இந்த சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் ஃப்ராத்தரும் இருக்குது. ஸோ நல்லா நம்ம ஸ்டார் பாக்ஸ்லாம் கொடுப்பாங்களேன்னு உரம் வர மாதிரி அது மாதிரி நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ மில்க் ஃப்ராத்தரும் இருக்குது. ஸோ இதுதான் ரொம்ப நல்ல ஒரு அட்வான்டேஜ் எங்களுக்கு. எனக்கு நல்ல மூட் இருந்தால் ஹஸ்பண்ட்க்கு மில்க் ஃப்ராத்தரோட காஃபி வரும். நான் நல்ல மூடில் இல்லைன்னா நார்மல் காஃபி போவோம். இப்போ நான் வந்து காஃபி பவுடர் தான் போட போகிறேன். இதில் ஸ்பெஷாலிட்டின்றதுனால உங்களுக்கு வந்து 2 ஸ்பூன் தான் போடணும். எனக்கு நல்ல கான்சென்ட்ரேஷன் வேணும். நல்ல நான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக குடிக்கிற ஆள். ஸோ நான் 3 ஸ்பூன் போட போகிறேன். ஸோ 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் அண்ட் 3 ஸ்பூன் போட்டாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ண போகிறேன். இதுதான் வந்து ஆன் பவர் பட்டன். இது நான் வந்து எனக்கு ஸ்பெஷாலிட்டி வரதுனால வெறும் ஆன் மட்டும் பண்ணிட்டு. ஸோ ஆன் பண்ணிட்டு அண்ட் இந்த ஸ்பெஷாலிட்டி பட்டன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ட்ரிப் ஸ்டாப். இதை நான் ஆன் பண்ணியிருக்கேன்னு தெரியாமல். இது எதுக்குன்னா இல்லை இன் பிட்வீன் இல்லைனா நடு முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கணும்னா ட்ரிப் ஆகிட்டு இருக்கும். அந்த ட்ரிப் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ட்ரிப் ஸ்டாப். நீங்கள் ஆன் பண்ணும் போது எப்பயுமே இது வந்து ட்ரிப் ஸ்டாப் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, இந்த சைடில் வந்துடணும். போட்டுட்டு நான் வந்து ஸ்பெஷாலிட்டி இதை ஆன் பண்ண போகிறேன். இதில் நான் மில்க் கொண்டு வந்து ஃப்ராத் பண்ணிக்க போகிறேன். மில்க்கை வந்து நான் 30 செகண்ட்ஸ் வச்சு மைக்ரோவேவில் கொஞ்சம் சூடு பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ராத் பண்ண போகிறேன். என்னென்னா நீங்கள் முடிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் அது மாதிரி எடுத்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டிகாஷனும் ரெடி. ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து ரிச் ப்ரூ. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றுனீங்கன்னா 7 ப்ரூ ஆகிடும். ஐ மீன் ஸ்பெஷாலிட்டி இருக்கு இல்லைங்களா, நல்ல கான்சென்ட்ரேட்டட். அதை விட்டு ஊற்ற போகிறேன் போதும். ஸோ இது என்னோடய காஃபி.
இது என்னோட ஹஸ்பண்டோட காஃபி. நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஸ்டீவியா போடுவேன். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து டேஸ்ட் பண்ணுறதுனால நான் ஸ்டீவியா போடல, நார்மல் சுகர் தான் போட போகிறேன். ஏன்னா அவருக்கு ஸ்டீவியா பிடிக்காது. நம்மளுக்கு நல்லதெல்லாம் ஒத்துக்காதுங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். பரிஸ்தாஸ்லாம் பண்ணுவாங்கள்ல அது மாதிரியே இருக்குது. கொஞ்சம் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இது ரெண்டுத்தையும் வந்து இது ஒரு மினிட் இது ஒரு மினிட் மைக்ரோவேவில் வச்சு சூடு பண்ண போகிறேன். எனக்கு சூடாக இருந்தால் தான் பிடிக்கும் காஃபி. ஸோ இப்போ நான் சூடு பண்ண போகிறேன். நீங்கள் என்னோடய க்ளீன் வீட்டை தானே பார்த்துருக்கீங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆரத்தோட வேலை இதெல்லாம் ஃபுல்லாக டாய்ஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு விளையாடிட்டுருக்கான். நைட் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு வேலை அதிகமாக இருக்குது. எப்படி இவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்க, நீட்டாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டிங்கள்ல. எங்கள் வீடு மெஸ்ஸியாகவும் அவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இது என்னோடய ஹஸ்பண்டோட காஃபிங்க. அந்த ரிச் ப்ரூவில் பண்ணோம் இல்லைங்களா, அந்த காஃபி எப்படிமா இருக்குது? ரிச் ப்ரூ காஃபி நல்லதாக இருக்குது, சூப்பராக இருக்குமா. இது வந்து ஸ்பெஷாலிட்டி. ஸோ உண்மையை சொல்லு, அது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குது அப்படின்ட்டு. என்னாச்சு ரொம்ப சில்லுன்னு இருக்கு. ஸோ இந்த காஃபி எப்படிமா இருக்கு? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதை விட இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ அதுதான் சரி எடுக்கிறேன். எது நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி மாதிரி இருக்கு? இதுதான் வந்து நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி மாதிரி இருக்கு. நாங்க இப்ப என்ன பண்ண போறோம்னா, காஃபி குடிச்சிட்டு ஹாலோவின் ட்ரிக் ஆர் ட்ரீட் போக போறோம். ஆர் பாத்தீங்கன்னா ரெடி ஆயிட்டாரு, பிஜே மாஸ்க். ட்ரிக் ஆர் ட்ரீட் கலெக்ட் பண்ண போறோம். ட்ரிக்னா அவங்க வந்து குழந்தைங்க எந்த ட்ரிக் சொல்கிறாங்களோ அதை செய்யணும். இல்லை ட்ரீட் அப்படின்னா உங்களுக்கு சாக்லேட்ஸோ இல்லை எந்த ட்ரீட் வேணால் நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் போக போகிறோம். நாங்கள் வாரத் போகலாம். ஓகே. குட்டீஸ்லாம் வராங்க நிறைய பேர். அப்பாவும் பிள்ளையும் வந்து நடந்துட்டு இருக்காங்க ட்ரிக் ஆர் ட்ரீட்க்கு. ஓகே. ஸோ ஆரத் வந்து ஒரு நல்ல கலெக்ட் பண்ணியிருக்கான், கலெக்ஷன் போட்டாரு. ஸோ இன்னும் போகணும் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கான், மோர் ஹவுஸ் மோர் ஹவுஸ்ன்னு. நாங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆரத் இங்கே காட்டு, சாக்லேட் காட்டெல்லாம் இருக்கும். ஸோ நிறைய சாக்லேட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவன். அவனால தூக்கவே முடியல. இன்னும் போகணும் இன்னும் போகணும்னா நான் வந்து சரி டைம் ஆகிடுச்சு, 7:50 ஆகிடுச்சு, நாளைக்கு ஸ்கூல் வேலை. ஓகே. நைட் என்ன பண்ண போகிறேன்னா சப்பாத்தி பண்ண போகிறேன். இந்த சிக்கன் கறி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் ஊறினதுக்கப்புறம் நான் வந்து சப்பாத்தி தரட்டிடுறேன். க்ளீனிங் நடக்குதுங்க. அப்பாவும் பிள்ளையும் வந்து அதை பாஸ்கெட் பால் நினப்பில் ரெண்டு பேரும் க்ளீனாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்ற பேரில் என்னத்தையோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க பாட்டு அவங்க பண்ணட்டும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி ஏற்றே. அங்கே வந்து நைட் ரொட்டீன் ஆல்ரெடி நான் ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருப்பேன், நைட் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் அப்படின்ட்டு. மேலே வந்து நாங்கள் ஐ பட்டன் அண்டு நான் உங்களுக்கு நான் லிங்க் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் லெஃப்ட் கார்னரில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேன்னு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ, பாய்.